இதுவரைக்கும் இந்த நாட்டில் நடைபெற்ற இடி ரைடா இருந்தாலும் சரி, ஐடி ரைடா இருந்தாலும் சரி, எந்த ரைடிலுமே இவ்வளவு பெரிய அளவிற்கு பணத்தை பதுக்கி வைத்திருந்து கைப்பற்றியதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 350 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை என்றதுக்காக ஆட்களை பஸ்ட் நியமிச்சு அது முடியாமல் போய் மிஷின் கொண்டு வந்து மிஷின் எல்லாம் ரிப்பேர் ஆகி பல நாட்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஊழல் மிகப்பெரிய ஊழலாக இருந்து கொண்டிருக்கிறது. 3 முறை ராஜ்யசபா உறுப்பினராக அவரை காங்கிரஸ் கட்சி தேர்ந்தெடுத்திருக்கிறது. அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னா, அது மாரி விமான பயணத்தின் பொழுது லட்சக்கணக்கான ரூபாய், 30 லட்சம் ரூபாய் என்னமோ நினைக்கிறார், லட்சக்கணக்கான ரூபாயை கொண்டு சென்றார் என்று அன்றைக்கு அதை கைப்பற்றினார்கள். இப்படி தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள், தேர்தல் நேரத்தில் பணம் கொடுப்பதற்காக பணம் பதுக்கியிருந்தார்கள் என்று அது ஒரு தடவை அவருடைய சகோதரர்களிடத்திலிருந்து கைப்பற்றியிருக்காங்க. தொடர்ந்து அவர்கள் மீது இந்த மாதிரியான கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள் தவறான முறையில் பயன்படுத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது, எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி 3வது முறையாகவும் கூட எம்பியை கொடுத்து அலங்கரித்திருக்கின்றார்கள். இது குறித்து ஒரு எம்பியினுடைய வீட்டில் இதுவரைக்கும் இந்திய நாட்டில் இல்லாத அளவுக்கு ஒரு ரைடு நடைபெற்று மிகப்பெரிய பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறத இதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம், அந்த எம்பி மேல நடவடிக்கை எடுக்கிறோம், கட்சியிலிருந்து நீக்கிறோம், இது தவறு, அவர் மேல அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களோ சோனியா காந்தி அவர்களோ ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு சொன்னால் கிடையாது. ஏன்னா அந்த கூட்டணியே ஊழல் செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி தான். காங்கிரஸ் கட்சி மட்டும் கிடையாது, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த கட்சி மேல இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கிறது இவர்கள் மூலமாக நடத்தப்பட்டது. அது மீண்டும் விசாரணைக்கு வரப்பு வந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பா வந்து விரைவில் தீர்ப்பு வந்து சிறைக்கு செல்வார்கள் என்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல. அதே மாதிரி இப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி, பொன்முடி அண்ணனாக இருந்தாலும் சரி, அதேபோல ஜெகத் ரட்சகனாக இருந்தாலும் சரி, ஏவா வேலுவாக இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நாள் அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, அத்தனை அமைச்சர்களுமே மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பது ஒன்றுதான் குறிக்கோள் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஆளுங்கட்சியும் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதே மாதிரி பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் இவர்களுக்கு அடுத்தபடியாக மாற்றுத்திவன உள்ள மிகப்பெரிய பெயர் பெற்ற ஒரு ஊழல்வாதி, சிறை தண்டனை அனுபவித்தவர், அவர்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க இப்ப தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள், நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள், மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கப்பட்டவர்கள், இப்படித்தான் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களா இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இப்பொழுது நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் சில அறிவிப்புகளை கடந்த காலத்திலே கொடுத்திருக்கின்றார். தேர்தல் அறிவிப்புகள்ல கூட நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படும், அதை செஞ்சு முடிச்சு இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமா ஒருங்கிணைந்த ஒரு இந்தியாவினுடைய ஒரு பகுதி அப்படிங்கறத யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய கனவாக இருந்த அயோத்தியிலே ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற பணி தற்பொழுது நடைபெற்று முடிந்து வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி அன்று ராமர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேக பணிகள் நடைபெற இருக்கிறது. இப்படி நம்முடைய பிரதமர் அவருடைய ஆட்சி காலத்தில் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறோமோ எல்லா திட்டங்களையும் மிக முக்கியமாக ஒன்னு ஒன்னா நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்பொழுது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா மோடிக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ல மோடி அவர்களுடைய உத்தரவாதம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கக்கூடிய யாரையும் நான் விடமாட்டேன், மக்கள் பணத்தை மீட்டு மக்களுக்கு கொடுப்பேன், இதுதான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். அதனால யார் வேண்டுங்கிறத மக்கள் முடிவு பண்ணணும் வரக்கூடிய தேர்தல். ஒன்று, மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்காகவே கூட்டணி வைத்திருக்கக்கூடிய, ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான கோடிகள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் சேர்ந்து அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி வேண்டுமா, அல்லது மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களை தண்டித்து அந்த பணத்தை மீட்டு மக்களுக்கே கொடுப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய கூட்டணி வேண்டுமா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கறத ஒரு இதை வந்து நம்ம பத்திரிகையாளர் மூலமா சந்திச்சு பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்களை நாங்கள் சந்திக்கிறோம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி.